ஹாய் வணக்கம், இது உங்கள் சூர்யாவால் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ருசியாக எப்படி உடனடி கார சட்னி செய்யலாம் அப்படின்றதான் இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையானதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தாங்க. பெரிய வெங்காயம் 2, சின்னதாக 2 தக்காளி, அவ்வளோதாங்க. வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு பெரிய சைஸில் நீங்கள் அரிஞ்சிக்கோங்க, ஏன்னா நம்ம பச்சையாக தான் அரைக்க போகிறோம். ஸோ வதக்க வேண்டாம். இப்போ மிக்ஸி ஜாரில் நான் தக்காளியும் வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ டக்குன்னு நீங்கள் சட்னி அரைக்கணும், டைம் ஆகிடுச்சி அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சட்னி அரைச்சி பாருங்கள். இதுக்கு பூண்டு நான் ஆட் பண்ணுறேன், 5 இல்லை 6 பல் ஆட் பண்ணிக்கலாம். காரம் வந்து நான் 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்குங்க. இதுக்கு மிளகாயெல்லாம் தேவையில்லை, இதுவே போதும். தண்ணி வந்து நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் கடாயில் எண்ணெய் வந்து நான் 4 ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். இதுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் ஆட் பண்ணாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸிங்க, டக்குன்னு செஞ்சிடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, 1/2 டேபிள்ஸ்பூன் கடுகு, 1 டேபிள்ஸ்பூன் சீரகம். ஓகே, ரெண்டுமே இப்போ பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நான் அரைச்சி வச்சுருந்தேன் அந்த சட்னியை இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ இது நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வதக்கிக்கோங்க. இந்த தண்ணியெல்லாம் சுண்டணும் இல்லையா, அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும். தேவையான அளவு சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்து கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.